மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஏழு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரியை உடச்சி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், வறுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ப்ரெட் அல்வா போட்டிருக்கிறோம், அதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து வேறு மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம இப்போ பொறிஞ்சிடுச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை 10 திராட்சை நெய்யில் வதக்கிக்கலாம். வறுந்துடுச்சு, இதையும் எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு தூளை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா இன்னும் கலர் மாறணும். நல்லா கலர் மாறி இருக்குது, இன்னும் நல்லா டார்க் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சர்க்கரை அரை கப்பு சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டு தூளை இதில் வந்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நல்லா பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இதுக்கு சரியாக இருக்குது. தண்ணி ஊற்றாத பால் எடுத்து வச்சுருக்குறேன், காய்ச்சின பால் தான் ஆற வச்சது. இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கிளறி விடுங்க. மிளகாய் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. என்னுடைய ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.